வணக்கம். வீரா சாய்ஸ் குங்கல்யாணுடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஃபிஓ, ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி பற்றி. நிறையா பேர் கேள்வியை கேட்டிருந்தாங்க, அதை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஏற்கனவே இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், இருந்தாலும் அது இன்னும் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரியும் நிறையா லிட்ரேச்சர் படிச்சுட்டு நிறைய இடத்துல போய் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். எஃபிஓனா என்னென்னா, இது ஒரு கம்பெனி, இந்தியன் கம்பெனிஸ் ஆக்டுக்கு கீழே வர்றது. எப்படின்னா மூணு டைப் ஆஃப் கம்பெனி இப்போ வந்துருச்சு. ஒன்று வந்து ப்ரைவேட் லிமிட் கம்பெனி, இன்னொன்று பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, இன்னொன்று ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி அப்படின்னு. கவர்மெண்ட் வந்து ரொம்ப முனைப்பாக இதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு, ஏன்னா விவசாயிகளுக்கு என்னென்ன ப்ராப்ளங்கள் இருக்குதுன்னு அவங்களுக்கு அனலைஸ் பண்ணப்போ, ஒன்று வந்து இடுபொருள் கொடுக்கறதுக்கு நிறையா ப்ராப்ளம் இருக்குது, அதனால டயத்துக்கு வந்து இந்த மிஷின்லாம் கிடைக்கிறது இல்லை. இன்னொன்று வந்து அவங்க விளைவிச்சு வர பொருளுக்கு சரியான விலை கிடைக்கிறது இல்லை. இது மூணு தான் ஒரு முக்கியமான இது. இதில் தண்ணிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம். அது சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு, அவங்க இந்த கம்பெனி வந்துச்சுன்னா என்ன பண்ணலான்னா, இந்த எல்லாமே மொத்தமாக பண்ணுறதுனால அவங்களுக்கு நிறையா விவசாயிகளை சேர்த்து அவங்க வந்து பார்கெயின் பண்ணுறதுக்கும் ஒரு வசதியாக இருக்கும். சரி, இதை பற்றி நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சக்ஸஸ் ஸ்டோரியை பார்ப்போம். இதை ஆரம்பித்தது வந்து எப்படின்னா, 2004 சஹ்யாத்ரி எஃபிஓ அப்படின்னு நாசிக்கில் ஆரம்பித்தாங்க. இவங்க எதுக்கு ஆரம்பித்தாங்கன்னா, நாசிக்கில் வந்து உங்களுக்கு தெரியும் திராட்சைகள் வந்து ரொம்ப உலகளாவிய ரொம்ப டிமாண்ட் உள்ள திராட்சை. அது இந்த ஒயின் தயாரிக்கிறது இதுக்கெலாம் வந்து ரொம்ப டிமாண்ட் உள்ள திராட்சை. அந்த தட்ப வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே நான் நிறையா விளையும். இதில் என்னென்னா, இப்போ இந்த கம்பெனி ஆரம்பித்து 2004 ஆரம்பித்தாங்களா, ஆரம்பித்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, எல்லாத்தையும் சேர்த்து பண்ணாங்க. அவங்க வந்து இந்த லாலாம் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல பண்ணது. அவங்க 2018-19 அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணது 1459 கண்டெய்னர், இது கிரேப்ஸ் திராட்சைகளை அனுப்பிச்சிருக்காங்க. அது எப்படின்னா 22,000 டன்னு திராட்சை அனுப்பிச்சிருக்காங்க. அதோட வேல்யூ என்னென்னா 260 கோடி. இந்த ஒரு கம்பெனி அனுப்பிச்சது, இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனி அனுப்பிச்சது. இதோட ப்ராஃபிட் எவ்வளோ வந்துச்சுன்னா, நெட் ப்ராஃபிட்டு நிகர லாபம் எவ்வளோன்னா, 2012 வந்து ஒன்றுமே இல்லை, ஜீரோவாக இருந்துச்சு. அவங்களால இந்த லாபம் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் சைஸ் பேங்க், எந்த பேங்க்குமே கூட இவ்வளோ ப்ராஃபிட் பார்க்குறது இல்லை. விவசாயிகள் இவ்வளோ ப்ராஃபிட் பார்க்குறோம், ப்ராஃபிட் பார்க்குறோன்னு இதுதான் முகத்தில் நம்ம பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் என்னென்னா, விலாஸ் ஷிந்தே அப்படின்னு ஒருத்தர், அவர் எம்டெக் படிச்சுட்டு என்னென்னா முதல்ல விவசாயம் பண்ணலான்னு வந்தார். அந்த ஸ்வீட் கார்ன் இல்லை, அதுவும் வாட்டர் மெலான் தர்பூசணியும் போட்டார். இந்த ஸ்வீட் கார்ன் போட்டு அவர் மார்க்கெட்டுக்கு கொண்டு போனப்போ வந்துன்னா விலை அடிமாட்டு விலைக்கு போச்சு, அது பெரிய நஷ்டம். இந்த தர்பூசணி போட்டப்போ என்னாச்சுன்னா, எதுவுமே முளைக்கலை. என்னென்னா, அந்த சீடு எல்லாமே வந்து போலியான சீடாக கொடுத்து அவர் ஏமாற்றிட்டாங்க. இதெல்லாம் இவருக்கு வந்தோடனே, சரி இது இப்படி பண்ணுறாங்களே, இன்றைக்கி அவர் வந்து யாருன்னா, அவர் எம்டியாக இருக்கார், அந்த கம்பெனியோட ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனியோட எம்டியாக இருக்கார். இதெல்லாம் சரி பண்ணுன்றதுக்காக இவங்க முனைப்பாக வந்து எல்லா ஃபார்மர்ஸும் சேர்ந்து இது பண்ணது. இன்றைக்கி நாசிக்கில் வந்து இது ஒரு பெரிய சக்ஸஸ் ஸ்டோரி. தமிழ்நாட்டிலே இந்த மாதிரி நிறையா இருக்குது. இதில் என்னென்னா, மற்ற கம்பெனிக்கு இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாங்க, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் மினிமம் 2 டைரக்டர் இருக்கணும், பப்ளிக் லிமிடெட் கம்பெனியில் மினிமம் 3 டைரக்டர் இருக்கணும். ஆனால் இந்த எஃபிஓ ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனியில் வந்து மினிமம் 5 டைரக்டர் இருக்கணும். விவசாயிகளே வந்து டைரக்டர் ஆகிடலாம், போர்ட் ஆஃப் டைரக்டர் அப்படின்னு அவங்கள நியமிச்சிருவாங்க. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் கம்பெனிக்கு வந்து 5 வருஷத்துக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் 100 கோடி ரூபாக்குள்ளே டர்ன் ஓவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% டேக்ஸ் எக்ஸம்ஷன், டேக்ஸே கிடையாது, நில் டேக்ஸு. இதில் யார் ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா, நாபார்டு, அப்புறம் ஸ்மால் ஃபார்மர் அக்ரி இது கமிட்டின்னு ஒன்று இருக்குது, அவங்க பண்ணுறாங்க. இந்த எஸ்எஃப்ஏசி தான் வந்து அதில் முனைப்பாக நிறையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த எஸ்எஃப்ஏசி என்னென்ன பண்ணுறாங்க, நீங்கள் எஃபிஓ ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணோம், கவர்மெண்ட்லேருந்து இதுக்கு கேபிட்டலுக்கு மூலதனத்துக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்ற விவரம்லாம் இது ரொம்ப லென்த்தியாக போகும். சொன்னோம்னா 4-5 மணி நேரம் இதை பேச வேண்டியிருக்கும். நான் இதை படித்தது தான். இதோட லிங்க்கை வந்து நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது ஆங்கிலத்தில் தான் இருக்குது, ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் போட்டிருக்காங்க. ஆங்கிலத்தில் இருக்குது, ஏன்னா இது தமிழ்லேருந்து நம்ம அந்த லிட்ரேச்சர் வரல. முடிஞ்சளவு அதை படித்து உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லை. இதில் என்னென்ன அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்குன்னா, நீங்கள் இடுபொருள் வாங்குறது வந்து மொத்தமாக வாங்கினீங்கன்னா விவசாயிகள்லாம் சேர்ந்து நீங்களே கூட ஒரு ஃபர்டிலைசர், பயோ ஃபர்டிலைசர், நேச்சுரல் ஃபர்டிலைசர்லாம் செய்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். இன்னொன்று வந்து இந்த ஆப்ரேஷன் இல்லை. இப்போ நீங்கள் டிராக்டர் கிடைக்கல, இன்றைக்கி எடுக்கிறப்ப களை எடுக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல, இல்லைன்னா இது கிடைக்கல. நீங்கள் நிறையா பேரை வந்து உங்கள் கம்பெனியோட எம்ப்ளாயியாகவே வச்சுக்கலாம்.
எப்போவுமே அவங்களுக்கு வேலை கொடுத்துட்டு இருந்தீங்க, அவங்க இதை விட்டுட்டு வேறு எங்கே போக போகிறாங்க? அதனால் ஒரு கம்பெனின்னு இருக்கப்ப நீங்கள் வந்து நிறைய ஆளுகளுக்கு வேலை கிடைக்கும் இல்லையா? ஒன்று வந்து முதல்ல வந்து இந்த நிலம் சீரமைக்கிறதுக்கு ஒரு டயத்தில் வேலை கொடுப்பீங்க, அடுத்து வந்து அந்த இது பயிர் நடுறதுக்கு கொடுப்பீங்க, அப்புறம் களை எடுக்கிறதுக்கு ஒரு தடவை, அப்புறம் அந்த உரம் போடுறதுக்கு இதெல்லாம் வந்து பூச்சி இருந்தால் பூச்சிகளை கொள்றதுக்கு அதுக்கு ஒரு தடவை, அப்புறம் வந்து அறுவடை வரப்ப தொடர்ந்து வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி நிறைய பேர் இருந்தீங்கன்னா வேலை கொடுக்கலாம். இது வந்து இந்த எஃபியோட அட்வான்டேஜ். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் விளைவித்த பிறகு அந்த பொருளுக்கு சரியான விலை கிடைக்கிறதில்ல. அதனால் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து இதை வந்து வேல்யூ அடிஷன் போட்டு வைக்கலாம். அன்றைக்கி சோழவந்தான் பக்கத்தில் இந்த பாலகிருஷ்ணாபுரத்துலேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் பிரபாகரன் பேசினார். இப்போ வாழை போடுறான், வாழைக்கு வந்து இந்த எஃபியோ ஃபார்ம் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டார். இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்க விவசாயிகள்லாம் சேர்த்து, ஏன்னா கொடிக்கால் கூட போட்டிருக்காங்க, கொடிக்கால் விவசாயிகளையும் சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துக்கிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிங்க. இன்றைக்கி நீங்கள் இலையோ பழமோ இல்லைன்னா எது கொண்டு போனாலும், வாழைத்தார் கொண்டு போனாலும், அன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன ரேட் இருக்கோ அந்த ஆளு சேர்ந்து அந்த கமிஷன் ஏஜென்சி என்ன விலை கொடுக்குறாங்களோ அது அவங்களுக்கு விலை. இன்றைக்கி இந்த வேல்யூ அடிஷன் சொல்கிறாங்களே, நீங்கள் இலையே எடுத்துக்கிட்டாலும் இன்றைக்கி இந்த பிளேட்டு சைஸ் இலை இல்லை, கட் பண்ணி கொடுக்குறாங்களே, அதுக்கு பெரிய டிமாண்ட் இருக்குது. இப்போ என்னென்னா, நீங்கள் கொண்டு போகிற இலக்கட்டை அங்கே வச்சு அவங்க அதை நறுக்கிறதுக்கு ஒரு மிஷின் வச்சு, அதை நீங்கள் கொண்டு போகிற இலையிலேருந்து அவங்க வாங்குறதுலேருந்து ஒரு 4-5 மடங்கு கூடுதலாக தான் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. நீங்கள் இதுக்கு ஒரு ஆப்பு ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா இந்த கல்யாணக்காரங்க வீடுலாம் இதில் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் சப்ளை பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லலாம். இதே இது இப்போ இந்த கோசூர்லேருந்து ஒருத்தர் பேசினார் இல்லையா, அவர் வந்து இந்த முட்டைக்கோசு 30 பைசாக்கு தான் வந்துச்சு, அப்போ மற்ற உருளைக்கிழங்கு அப்படி தான் விலை கிடைக்குதுன்னு சொல்கிறவங்கள. இப்போ நீங்கள் அங்கே ஓசூரை சுற்றி இவ்வளோ விவசாயிகள் இருக்கப்போ நீங்கள் ஏன் ஒரு எஃபிஓ ஆரம்பிக்கக்கூடாது? எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி யார்கிட்ட போய் கேட்கணும்னு ஒரு கேள்வி. நாபார்டு இருக்காங்களா, நாபார்டுக்கு போய் கேளுங்க. இந்த எஸ்எஃப்ஏசியோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன், அதில் அவங்களோட அட்ரஸ் இருக்கும், அவங்ககிட்ட போய் அப்ரோச் பண்ணுங்கள். எப்படிங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் என்னென்னா, இதுக்கு மூலதனம் இல்லை, நீங்கள் இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு கம்பெனிஸ் ஆக்ட் படி ஒரு மூலதனம். நீங்கள் ஒரு ஆடிட்டரை போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆடிட்டர் உங்கள்கிட்ட வந்து நிறையா விஷயங்கள் கேட்பார். என்னென்னா, உங்களோட பேன், உங்களோட ஆதார், நீங்கள் வந்து விவசாயி அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருக்கணும். இப்போ அந்த பிஎம் கிசான் வந்துருச்சு, பிஎம் கிசானில் உங்களுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அதே ஒரு ப்ரூஃபு. இல்லைன்னா நீங்கள் நிலம் வச்சுருந்தீங்கன்னா, நிலத்தை உழுந்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃபு. ஒன்று வந்து ஓனராக இருந்தீங்கன்னா, இல்லை பட்டாசிட்டாலாம் உங்கள் பேரில் இருக்கும். நீங்கள் உழவடைத்தாரராக இருந்தீங்கன்னா அந்த இதிலே வந்து உழவடைத்தாரர்னு வரும், அப்படி ஆளுகளும் இதில் சேர்ந்துக்கலாம். இதை இப்போ நீங்கள் என்ன ப்ரொடியூசர் தான், இது ஓனர்ஸ் கம்பெனி கிடையாது, ப்ரொடியூசர்ஸ் கம்பெனி. இதை போய் பண்ணிங்கன்னா கம்பெனிக்குன்னு ஒரு பேன் நம்பரு, டேன் நம்பர் இதெல்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து இந்த ஆடிட்டர்ஸ் வாங்கி கொடுப்பாங்க. இதுக்காக செலவு, இதுக்கான முதலீடெல்லாம் இப்போ இந்த 10,000 எஃபிஓ ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பட்ஜெட்டில் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. இது நாபார்டு வழியாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இது இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி வந்து இந்த எஸ்எஃப்ஏசி தான். இது போக 500 மீனவர்களுக்கான எஃபிஓ ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த கம்பெனின்னு கொண்டு வரதுனால என்னங்க, ஏற்கனவே இந்த சங்கங்கள்லாம் இருக்குது, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்குது, இந்த வெத்தலை விவசாயிகள் சங்கம் இருக்குது, இந்த சங்கம் இருக்குது, மாட்டு பண்ண வச்சுருக்கவங்களாம் அது ஒரு சொசைட்டின்னு வச்சுருக்காங்க. இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? சொசைட்டின்னு வச்சுருந்தீங்கன்னா என்னென்னா, அதில் வந்து உங்களுக்கு நிறைய ஃபார்மாலிட்டி, கம்பெனிலேயும் ஃபார்மாலிட்டி இருக்கும், பட் அதில் கவர்மெண்ட் இன்டர்ஃபீரியன்ஸு நிறையா இருக்கும். கவர்மெண்ட்லேருந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவாங்க, அதில் பொலிட்டிக்கல் தலையீடுகளும் நிறையா இருக்குது. நிறையா சொசைட்டி மோசமாக போனதுக்கு உங்களுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கே தெரியும். நம்ம அதை பற்றி போக வேணாம். இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறனால என்ன, கம்பெனினா என்னன்னாங்க, கம்பெனி வந்து ஒரு மனிதன் மாதிரி, ஒரு தனி இண்டிவிஜுவல் மாதிரி, ஒரு ராமசாமி குப்புசாமி இருக்காங்கல்ல, அது மாதிரி ஒரு தனி மனிதன். அவங்க வந்து தனி மனிதனுக்கு என்ன உரிமை இருக்கோ எல்லா உரிமையும் இந்த கம்பெனிக்கு உண்டு. ஒன்று வந்து என்னென்னா, உங்களுக்கு யாராச்சும் பணம் கொடுக்க வேண்டி இருந்துச்சுன்னா அவங்க மேலே நீங்கள் கேஸ் போடலாம், கம்பெனி கேஸ் போடலாம். நீங்கள் கம்பெனி ஆள் தனியாக டைரக்டர் போடணும்னு இல்லை, அந்த கம்பெனி இப்போ சோழவந்தான விவசாயிகள் எஃபிஓ ஒன்று இருந்தது, அந்த சோழவந்தான விவசாயிகள் எஃபிஓ வந்து கேஸ் போடலாம். அந்த ஹோசூர் வெஜிடபிள் எஃபிஓ அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஹோசூர் வெஜிடபிள் எஃபிஓ வந்து ஒரு கம்பெனியாக இருக்கும், அவங்களுக்கு யாராச்சும் பணம் கொடுக்க வேண்டியிருச்சுன்னா அவங்க மேலே கேஸ் போடலாம். இது போக கவர்மெண்ட்லேருந்து வர நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குல்ல, சப்சிடி இதெல்லாம் வந்து இந்த எஃபிஓவுக்கு வந்து வறந்து இதை கரெக்டாக, ஏன்னா கம்பெனின்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தினம் கணக்கு எழுதணும், ஆஃபீஸு ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கும். நீங்கள் விவசாயிகள் வந்து ஒரு ஆஃபீஸில் போய் இருக்கலாம், நீங்கள் டைரக்டர் ஆகிடலாம். ஏன்னா யார் யாரோ டைரக்டர் ஆகிறாங்க, யார் யாரோ ஏமாற்றிட்டு ஓடிடுறாங்க, பட் விவசாயிகளை எங்கேயுமே ஓட போகிறதில்ல. இது வந்து ஒரு பெரிய லெவலில் பண்ண போகிறாங்க. எப்படின்னா இதில் எல்லாமே விவசாயிகளுக்கு தேவையான எல்லாமே பார்க்கலாம், அவங்களுக்கான லோன் கூட கொடுக்கறதுக்கு இந்த கம்பெனி வந்துடுவாங்க.
ப்ளஸ் அவங்களுக்கான இன்புட்ஸ் கொடுப்பாங்க, அவங்களுக்கான மிஷினரி வாங்குறதுக்கு லோன் கொடுப்பாங்க, அவங்க விளைவிக்கிற பொருளை சரியான விலைக்கு வாங்கி அதை வந்து, ஏன்னா எல்லாருமே இதில் ஷேர் ஹோல்டர்ஸ்னால இந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா அந்த டிவிடெண்ட் வந்து எல்லா விவசாயிகளுக்கு தான் போக போகுது. இது ஒரு கமிஷன் ஏஜென்ட்டுக்கோ ஒரு வியாபாரிக்கோ போக தேவையில்லை. நீங்கள் இப்போ ஹோல்சேல்லேருந்து பேசினார், நீங்கள் எதுக்கு மார்க்கெட் கொண்டு போகணும், நீங்கள் ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணுங்கள், இப்போ இங்கெங்கே வெஜிடபிள் வேணுன்றவங்க இங்கே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு டிரான்ஸ்பரன்சி வந்துடும். நடுவில் வந்து 8% பத்து பர்சன்ட் கமிஷன் கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களா, அந்த கமிஷன் அவாய்ட் பண்ணலாம் இல்லையா, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டை அவாய்ட் பண்ணலாம் இல்லையா, வந்து எடுக்கிறவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணுங்கள். இன்றைக்கி சிறுமலை விவசாயிகள் என்ன பண்ணாங்க, தனியாக ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணி அவங்களே வந்து டிமாண்டை கிரியேட் பண்ணிட்டாங்கல்ல. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த எஃபிஏ வந்து ரொம்ப உந்துதலாக இருக்கும். இது ஆரம்பிக்கிறப்ப தாங்க ரொம்ப மலைப்பாக இருக்கும். பட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு நம்பிக்கை என்ன இருக்குன்னா, நம்ம விவசாயிகளுக்கு இது எப்படி ப்ரொசீட் பண்ணோம்னு சொல்லி கொடுத்துட்டோம்னு வச்சுங்க, அவங்க நிச்சயம் போய் அதை சாதித்து காட்டிடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே வந்து வெஸ்டர்ன் பெல்ட்டில் வந்து கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இங்கெல்லாம் வந்து நிறைய ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் வந்துருச்சு. அவங்க ரொம்ப திறமையாக, ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த கொங்கு, நம்ம கொங்கு மண்டலத்தில் இருக்கவங்க கொஞ்சம் மேலாண்மை அதிகமாக இருக்காங்கன்னு நினைப்பாங்க. பட்டு சவுத்துலேயும் எந்த இடத்துல இருக்கவங்க விவசாயிகளை பொதுவாகவே வந்து சரியான ஒரு ஜட்மெண்ட்டோடு இருக்கிற ஆளுக தான், நிதானமாக இருக்கிற ஆளுக தான். இதை வந்து நீங்கள் ஊரில் இந்த இப்போ பிரசிடென்ட்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டுலாம் மீட்டிங் போட்டு இந்த மாதிரி நம்ம இதில் ஆரம்பிக்கலாம். நம்ம இப்போ நெல் டிபிசியில் வந்து ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கு என்னென்ன ஊழல் நடக்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஒரு மூட்டைக்கு 40 ரூபா கேட்குறாங்க, நீங்கள் விளைவிச்ச காசை அவங்கள்ட்ட கொண்டு போட்டு ஒரு மூட்டைக்கு 40 ரூபா, எதுக்கு 40 ரூபான்னு தெரியல, மேலே வரைக்கும் போகணுன்றாங்க. மேலே வரைக்கும் எதுக்கு போகணும், இப்போ நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க நல்லா, நீங்கள் இந்த நெல்லை வந்து நீங்கள் அரிசியாக மாற்றலாம், நல்ல அரிசியாக மாற்றலாம். அந்த அரிசிக்கெலாம் இன்றைக்கி இப்போது நல்ல அரிசினா கிலோ வந்து 55 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க இங்கே மார்க்கெட்டில். நீங்கள் எவ்வளோக்கு போடுறீங்க, 18 ரூபாய்க்கு போடுறீங்க. இப்போ நல்ல நெல்லாக இருந்தாலே அந்த நெல்லை கன்வெர்ட் பண்ண எவ்வளோ ஆகும், 25 ரூபா ஆகும். 25 ரூபா இதை வந்து 51 ரூபாய்க்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் விற்கிறாங்க. நீங்கள் ஒரு பிராண்டு கிரியேட் பண்ணுங்கள், நீங்கள் ஏன் விற்கக்கூடாது, நீங்கள் ஏன் செய்யக்கூடாது. இன்றைக்கி இந்த மாப்பிள்ளை சம்பாதத்துக்கெலாம் வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து வாங்குறதுக்கு ஆளுகள் நிறைய போட்டி கிடைக்க மாட்டேங்குது. அது மாதிரி இப்போ பண்ணுறதுக்கு இந்த எஃபிஓன்னு வந்து வச்சுக்கோங்க, நீங்கள் பிராண்ட் பண்ணலாம், உங்களோட ப்ராடக்ட்டை வந்து பிராண்ட் பண்ணலாம். பிராண்ட் பண்ணி இப்போ இந்த விவசாயிகள் இருக்கான வச்சுங்க, இப்போ வாழை விவசாயிகள், உங்கள் வாழையிலேருந்து வர்றது நிறையா இப்போ வாழைப்பூ ஊறுகாலாம் போடுறாங்க. இப்போ வாழைக்காயிலேருந்து வாழை பழத்துலேருந்து எவ்வளோ ப்ராடக்ட், சிப்ஸ் பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து வேல்யூ அடிஷன் பண்ணுறதுக்கு இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பொருளாதார நிலைமை வந்து காசு நிறையா இருக்கிறதுனால, கரெக்டான மேலாண்மை இருக்கிறதுனால அவங்க வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இது எல்லாத்தையும் பேசுங்க, இதை பற்றி எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதை பற்றி ஒவ்வொரு டீட்டெயில் எப்படி இப்படி இப்படி இப்படின்னு போனோம்னா பெரிய வீடியோவாக இருக்கும். இதை பற்றி நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க்கு கொடுத்துருக்கேன், அதில் போய் பாருங்கள். அது ஒரு தடவை படிக்கிறப்ப உங்களுக்கு புரியாது, 2-3 தடவை படிங்க. ஏன்னா இப்போ நம்ம விவசாயிகளே வந்து படித்த இளைஞர்கள் வந்து கிராமத்துலேயும் வந்துட்டாங்க, நிறைய இன்ஜினியர்ஸ் வந்துட்டாங்க. இப்போ எப்படின்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர்ஸ் ஆயிடுவாங்க. அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்னு ஒரு தனியாக டாபிக் இருக்குது. பட் இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு அக்ரிகல்ச்சர் பார்க்குறனால அவங்க அக்ரிகல்ச்சர் இன்ஜினியர்னு ஆயிடுவாங்க. இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் பார்த்துட்டு சாஃப்ட்வேரில் தான் போய் வேலை பார்க்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் ஏன் விவசாயம் பார்க்கக்கூடாது, உங்களுக்கு இந்த தொழில்நுட்பங்கிறது வந்து நீங்கள் கம்ப்யூட்டரை தட்டுறதுக்கு மொத்தமும் தொழில்நுட்பம் கிடையாது. நீங்கள் படித்த ஒரு அறிவு கூர்மை வந்து எங்கெங்கே தேவையோ அங்கே போய் கொண்டு சேர்க்கறதுக்கு தான் படிப்பு கிடைச்சது. அதனால் நான் ஒரு ஏசி ரூமில் தான் உட்காந்துருப்பேன், நான் சாஃப்ட்வேர் கம்பெனி. ஆனால் இப்போ இருக்க இளைஞர்களை பற்றி உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுங்க, நிறையா பேர் விவசாயத்துக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்களுக்கு வழிமுறைகள் எப்படி வரணும்னு தான் தெரியல. அதை வந்து ஒரு கேட் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, இந்தியாவுக்கு வந்து இனிமேல் உலகத்திலே லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃபுட்டு, ஃபுட் ப்ராடக்ட்ஸு, ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ்னு வந்துடும். இதை பண்ணுறதுக்கு நம்ம எல்லா முனைப்பாக நம்ம யாராச்சும் ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்தோம்னா அதை வந்து எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். நீங்கள் இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த எஃபிஓ எங்கெங்கே ஃபங்க்ஷன் ஆகுது பாருங்கள், அந்த கோயம்புத்தூரில் இங்கெல்லாம் இருக்குது, ஈரோடு இங்கெல்லாம், அங்கே போய் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றத நேராக போய் ஒரு தடவை பார்த்துட்டோம். ஊர்லேருந்து நான் எங்கெங்கேயோ டூர் போகிறீங்க, திருப்பதிக்கெலாம் போய் உண்டியலில் போட்டு வரீங்க, இங்கே போய் ஒரு தடவை பாருங்கள் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள், அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், அவங்க எந்த ஆடிட்டரை வச்சு இது பண்ணாங்கன்னு கேளுங்கள். இதை வச்சு நம்ம பழகிக்கலாம். இதில் ஒன்றும் பெரிய இந்த வித்தையெல்லாம் ஒன்றும் கிடையாது. கவர்மெண்ட்லேருந்து இந்த மூலதனத்துக்கு பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நாபார்டு அப்ரோச் பண்ணுங்கள், நாபார்டு எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையும் இருக்குது, அவங்கள அப்ரோச் பண்ணிங்களா அவங்க கிரைட் பண்ணுவாங்க. இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி இது ஒரு பெரிய டாப்பிக்கு, பட் இது வந்து ஒரு தேவையான டாபிக். கவர்மெண்ட்டோட இது வந்து 10,000 எஃபிஓ ஆரம்பிக்கிறாங்கன்னா நம்ம ஏரியாவில் பண்ணுறது கம்மியாக இருக்குது. இதை வந்து இன்னும் கொஞ்சம் முனைப்படுத்தி பண்ணோம்னா நிறையா கிடைக்கும், நிறைய பேர் பயன்பெறலாம். நம்மளோட விவசாயிகளோட கஷ்டங்களுக்கு, ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இருக்க கஷ்டம், விற்கிறதுல இருக்க கஷ்டம், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த எஃபிஓ தான் ஒரு பெரிய தீர்வு. ஈனாம் வச்சுருக்காங்க, ஈனாம் பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன்ல, இங்கே போனோன்னா பேருக்கு ஒரு ஈனாம் இருக்குது,
அதில் வந்து ட்ரேடர்ஸாக வந்து டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அது என்றைக்கு சரியாகவும் தெரியல. நம்ம இதெல்லாம் பண்ண பிறகு இநாமில் வந்து வாங்கிட்டாங்கன்னா இநாமுக்கே கொடுக்கலாம். ஸோ இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.